இந்தியாவில் வாழ்ந்த வெறும் 100 கோடி மக்களில் இப்போது வெறும் 35 விழுக்காடு பேர் தான் ஹிந்தி பேசுறான். மராட்டி தெரிய தாய்மொழி ஹிந்தி இல்ல, குஜராத்திய தாய்மொழி ஹிந்தி இல்ல. எவருடைய தாய்மொழி ஹிந்தி இல்லாத போது இந்தியாவுடைய பாராளுமன்றத்துக்கு உள்ளே மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தி, இந்தியாவின் ஆட்சி மொழி ஹிந்தின்னு அறிவிச்சிறார். உள்ளே இருந்த மராட்டியன், உள்ளே இருந்த பங்காளி, உள்ளே இருந்த தெலுங்கன், உள்ளே இருந்த கன்னடம், எல்லா அத்தனை பேரும் அமைதியா இருந்தான். நீங்க இஸ்லாமினாவே பாயினாவே அவன் தீவிரவாதியும் பார்த்து பழகிட்டீங்க. உள்ளே இருந்த காயிதே முள்ளத்தங்க நம்ம தாத்தன், தமிழன் தாத்தன் காயிதே முள்ளத்தை தான் நிறுத்து போட்ட 50 கிலோ தேராது. ஒரு குள்ளா போட்டிருக்க அந்த ஆள் எந்திரிச்சு, மிஸ்டர் நேரு அவர்களே, இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தியை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, முதலில் நிறுத்துங்கள் என்று சொன்னான். ஒட்டுமொத்த பாராளுமன்றம் அதிர்ந்து பார்த்தது. ஒட்டுமொத்த பாராளுமன்றமும் இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நேரு, உலகில் மூத்த தலைவர் நேரு, அந்த நேருவை பார்த்து ஒரு கிழவன், ஒரு இஸ்லாமியன் நிறுத்துங்கள் என்கிறானே என்னென்று கேட்டது. அப்போது அந்த கிழவன் கேட்டான், எந்த தைரியத்தில் நீங்கள் இந்தி, இந்தியாவின் ஆட்சி மொழி, நீங்கள் இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி என்று அறிவிக்கப் போகிறேன் என்று கேட்டபோது நேரு கேட்டாராம் அவரிடம், நீங்கள் இந்தியாவின் ஆட்சி மொழி என்று எதை அறிவிக்க கேட்கறீ போகிறீர்கள், உறுதையா என்று கேட்டாராம். யார காயிதம் இழைத்த பாட்டு? இந்த கிழவன் கோபப்பட்டு கேட்டானா, மிஸ்டர் நேரு அவர்களே, என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு தெம்பையும் திராணியும் கொடுத்தது யார் என்று? நேரு சொன்னானாம், இஸ்லாமியர் என்றாலே உருது மொழி பேசுவதுதானே என்று சொன்னானாம். அதற்கு என் தாத்தன் காயிதம் இழை சொன்னானாம், அல்லாவை நான் தொழுவதற்கு முன்பே, மார்க்கம் எமக்கு முழுவதற்கு முன்பே அம்மா என்று சொன்னவன் நான், என் தாய்மொழி தமிழ் என்று சொல்லிவிட்டு இந்த நாட்டுடைய ஆட்சி மொழியாக வருவதற்கு இந்திக்கு என்ன தகுதி இருக்கு என்று கேட்டானாம். அந்த நேரு சொன்னாராம், 35 விழுக்காடு மக்கள் ஹிந்தி பேசுகிறார்கள், அந்த 35 விழுக்காடுகள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், அதனால் தேசத்துடைய ஆட்சி மொழியாக இந்தியை நான் அறிவிக்கிறேன் என்று சொன்னபோது, இந்த தத்துவம் எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு மரியாதைக்கு முள்ளத்து கேட்டிருக்காரு. எல்லாத்துக்கும் பொருந்து, நான் சட்டப்படி தான் செய்வேன் நேரு மாமா சொன்னபோது, இந்தியாவுடைய தேசிய விலங்குதுன்னு எங்கள் ஐயா காயிதம் முள்ளத்து கேட்டிருக்காரு. அப்போது இந்தியாவுடைய தேசிய விலங்கு சிங்கம். இப்போது தான் 1976 இந்தியாவின் தேசிய விலங்கு புலியாக மாற்றப்பட்டது, இந்திரா காந்தி மாத்தின அது வேறு வரலாறு. அப்போது இந்தியாவுடைய தேசிய விலங்கு சிங்கம். இந்தியாவின் தேசிய விலங்கு சிங்கம் நேரு சொன்னபோது, எதுக்கு இந்தியாவின் தேசிய விலங்கு சிங்கத்தை நீங்கள் அறிவிச்சிங்க ஐயா கேட்குறாரு. அதுக்கு நேரு மாமா சொல்கிறாரு, சிங்கம் காட்டுக்கு ராஜா, சிங்கம் வேட்டைக்கு போனால் தனியாக போகும், ஒரு காட்டுக்குள் ஒரு சிங்கம் இருந்தால் 100 விலங்கு இருப்பதற்கு சமம், அது தனித்த பெருமை உடையது, அதெல்லாம் அறிவிச்சேங்கிறாரு. உடனே எங்கள் தாத்தா கேட்குறாரு, உங்கள் பெரும்பான்மை தத்துவம் சரி என்றால், பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி ஹிந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்றால், உங்கள் பெரும்பான்மை தத்துவத்தின்படி இந்தியாவின் தேசிய விலங்காக திருநாய் தான் இருந்திருக்க வேண்டும், எப்படி சிங்கம் இருந்திருக்க முடியும் என்று கேட்டார். நேரிடத்தில் பதில் இல்லை. அடுத்த கேள்வி கேட்கிறாரு, இந்தியாவுடைய தேசிய பறவை எதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு மரியாதைக்குரிய மாமா நேரு அவர்கள் சொல்கிறார், உங்களுக்கு தெரியாதா, உங்கள் தமிழ் மண்ணில் பிறந்த கார்மேக கோனார் அவர்கள் எழுதுகிறார் அல்லவா, அழகோடு ஆடுகிற மயிலை பாருங்கள், மேக கூட்டங்கள் திரண்டிருக்கிற போது ஆடுகிற அந்த மயிலான் இருக்கிற பறவைகளிலேயே இறக்கையும் தோகையும் அழகாக இருக்க பறவைதான் அந்த மயிலான், இந்தியாவுடைய தேசிய பறவை என்கிறார். என் தாத்தன் முள்ளத்து கேட்கிறான், எதற்காக இந்த தேசத்துடைய தேசிய பறவையாக நீங்கள் அறிவித்து இந்த மயில் அறிவித்தீர்கள் கேட்டபோது, தனித்த சிறப்புடையது மயில், அதுதான் ஆடி பாடுகிற பறவை, அதனால் அறிவித்தேன் என்று சொன்னாராம். என் பாட்டன் திருப்பி கேட்டானாம், இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி ஹிந்தி மொழி என்றால், அது இந்தியாவின் ஆட்சி மொழி என்றால், தனித்த சிறப்பு என்றால், இந்த தேசத்துடைய பெரும்பான்மையாக இருக்கிற பறவைகளே பெரும்பான்மையை அண்டங்காக்காதான, அந்த அண்டங்காக்காதான தேசத்துடைய தேசிய பறவையாக இருந்திருக்க முடியும் என்று கேட்டபோது நேரு மௌனமாக இருந்தாராம். அப்போது என் தாத்தன் சொன்னானாம், மொழிக்கு சிறப்பு பார்க்கிறதென்றால், மொழிகளுடைய தனித்தன்மை பார்ப்பதென்றால், உங்கள் நீங்கள் சொல்லுகிற ஹிந்தி தோன்றி வெறும் 500 ஆண்டுகால வரலாறு இல்லை, உங்கள் இந்திக்கு இலக்கண இலக்கியம் இல்லை, உங்கள் இந்திக்கு தேமா புளிமா வாய்ப்பாடுகள் இல்லை, உங்கள் இந்திக்கு காரண காரியம் இல்லை, ஆனால் எம் தமிழ் மொழி தாய்மொழி செம்மொழி தமிழ் தோன்றி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி, உலகில் முதலில் தோன்றிய மொழி எம்மொழி தான், இருக்கிற மொழியிலேயே மூத்த மொழி எம்மொழி, எம்மொழியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக அறிவி என்று கேட்டபோது நேரு கைகட்டி அமைதியாக இருந்தாராம். அப்போது முள்ளது சொன்னாராம், இந்த கிழவன் இப்போது அமைதியாக இருக்கலாம், இந்த கிழவன் இப்போது அமைதியாக இருக்கலாம், ஆனால் எழுதி வைத்துக்கொள் மிஸ்டர் நேரு அவர்களே, காலம் மாறும், எனது பேரன்கள் இதே பாராளுமன்றத்தில் கேட்பார்கள், தமிழில் பேசுகிற உரிமை கொடு, இல்லை என்றால் தனி பாராளுமன்றத்தை நாங்கள் கொண்டு போய் விடுவோம் என்று கேட்டார்களாம். அந்த காலம் இப்போ வந்திருக்கு. நீங்க நினைக்கிறீங்க இந்திக்காரன் இந்தியா முழுக்க இருக்கான், எதுக்கு சிவசேனாக்காரன் இந்திக்காரன் அடிச்சான், எதுக்கு சிவசேனாக்காரன் இந்திக்காரன் அடிச்சான், 30 மாநிலம் சொல்லிட்டோம், 30 மாநிலம் பட்டியல் போடுங்க, காஷ்மீருடைய தாய்மொழி காஷ்மீரி,
இமாச்சல பிரதேசத்து தாய்மொழி ஹிம்மு, பஞ்சாபுடைய தாய்மொழி பஞ்சாபி, உத்தரப்பிரதேச தாய்மொழி மைதிலி, மேல இருக்க பீகாருடைய தாய்மொழி கொங்கினி, மேற்குவங்கத்த தாய்மொழி நேபாளி, அசாம தாய்மொழி அசாமி, நேபாள தாய்மொழி நேபாளி, இங்க இருக்க திரிபுராவுடைய தாய்மொழி டொங்கரோ, அதுக்கு மேல மேகாலயாவுடைய தாய்மொழி தாய்மொழி மேக்கு, அதுக்கு கீழே ஒரியாவுடைய தாய்மொழி ஒரியா, மத்திய பிரதேசத்து தாய்மொழி ஹிந்தி, ராஜஸ்தானுடைய தாய்மொழி ராஜஸ்தானி, குஜராத்தின் தாய்மொழி குஜராத்தி, மராட்டியின் தாய்மொழி மராட்டி, ஆந்திராவின் தெலுங்கன் தாய்மொழி தெலுங்கன், இங்க இருக்கிற கன்னடன் தாய்மொழி கன்னடம், அதற்கு கீழே இருக்கிற கேரளாவின் தாய்மொழி மலையாளம், தமிழ் தாய்மொழி தமிழ், ஹிந்தி எங்க இருந்துச்சு? டெல்லியில தாய்மொழி உருது. நல்லா பாத்துக்கிறங்க, டெல்லியுடைய தாய்மொழி உருதும் இந்துஸ்தானியே, ஹிந்தி இல்ல. மத்திய பிரதேசத்துல ஒரு பகுதியில் பேசப்பட்ட மொழிதான் ஹிந்தி. வெறும் மத்திய பிரதேசம் ஒரு பகுதி பேசப்பட்ட மொழி இந்த நாட்டுல தேசிய மொழியாக மாறிடுச்சு. ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் சொல்லிட்டான். ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கினா, என் ஊரில் திருநெல்வேலியில் பிழைக்க முடியாமல் நான் தான் பரவாயில்ல, ஹிந்தி படிக்கலை மராட்டியத்துக்கு வந்துட்டேன், என்ன என்னத்துக்குடா என் ஊர் திருநெல்வேலிக்கு பீகார்லேருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து தட்டுக்களுக்கு வர்றான் ஹிந்தி பண்டித்துக்கு? சுப்பிரமணிய சாமியோட நல்லா ஹிந்தி பேசுகிறானவன், என் அக்கா தமிழிசையோட நல்லா ஹிந்தி பேசுகிறானவன், ஏ எங்களுடைய தலைவர் மரியாதைக்கு வானதி ஸ்ரீவாசன் நல்லா ஹிந்தி பேசுகிறானே, ஹிந்தி பண்டித்தா இருக்கானே, என் ஊரை நான் பிழைக்க முடியலன்னு நான் மும்பைக்கு வந்துட்டேன், ஆனால் என் ஊருக்கு பஞ்சாப் பீகார்லேருந்து யூபிலேருந்து வர்றான் எதுக்கு? ஹிந்தி படித்தா நாடு வளரும், ஹிந்தி படித்தா வளராது சாமி, எதுக்கு உங்கள் பிள்ளைகளை வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஏன் கர்நாடகம் முரண்பட்டு நாங்கள் வந்தோம், எது கர்நாடக முரண்பட்டு வந்தோம், 1996 இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அனுதாபிகள் தெரிந்து கொள்ளுங்கள், அந்த கட்சியுடைய வரலாறு பெண்கள் இருப்பதால் பேச முடியாது, அவர் கொச்சையான வரலாறு, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. 96 முரசு மாறி இறந்துடுறாரு, சார் மன்னித்த 2006 முரசு மாறி இறந்துடுறாரு. மத்திய சென்னை இடைத்தேர்தல், மத்திய சென்னை இடைத்தேர்தல், வேட்பாளர் யாருன்னு தேர்வு நடக்குது கலைஞர் அறிவாலயத்தில், எந்த இடத்துல? இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கம் என்று சொல்லி தன் தேக நெருப்பில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ குளித்து செத்து போன கீழப்பொருள் சின்னச்சாமி, நடராஜன், விருகம்பாக்கம் ராஜேந்திரன், சிவகங்கை ராஜேந்திரன், விருகம்பாக்கம் அரங்கநாதன், சத்தியமங்கலம் முத்து, ஈரோடு பொன்மல், இறந்து போன மண்ணினுடைய அந்த தேவ அவர்களால் கட்டப்பட்ட அந்த தேவாலயம், திராவிட முன்னேற்ற கழகத்து அறிவாலயத்தில் வேட்பாளர் தேர்வு நடக்குது, முரசொலி மாறன் இறந்துட்டார், யாரை வேட்பாளராக அறிவிக்கலான்னு நீங்கள் ஆண்டாண்டு காலமாக ஓட்டு போட்ட ஐயா கருணாநிதி, ஐயா கலைஞர் வேட்பாளர் தேர்வு பண்ணணும், 3 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க, எனக்கு இந்த பதவியை இந்த வேட்பாளர் தகுதி எனக்கு கொடுங்கன்னு, ஒருவர் மரியாதைக்குரிய சிட்டி டெல்லி பாபுடைய மகன், யார் சிட்டி பாபுடைய மகன், யார் அந்த சிட்டி பாபு? சென்னையின் முதல் மேயர், தடா சட்டம் அமலுக்கு வருது, தடா சட்டம் அமலுக்கு வருகிற போது காவல்துறை கருணாநிதியுடைய மகன் அன்பு மகன் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை நீராந்தடையில் அடிக்குது, தன் தலைவர் மகனை காவல்துறை அடிக்கிற போது அவர் இறந்துவிடக்கூடாது என்பதற்காக உள்ளே புகுந்து அடி வாங்கி செத்துப்போனவன் சிட்டி பாபு, சிட்டி பாபின் அன்பு மகன் ரமேஷ் இந்த பதவி எனக்கு கொடுங்க வேட்புமனு தாக்கல் பண்ணுறார். இரண்டாவது, சென்னைக்குள் இந்திய எதிர்ப்பு முத முதல் செத்தப்போனவன் விருகம்பாக்கம் அரங்கநாதன், அரங்கநாதன் அன்பு மகன் செந்தில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு, எங்கள் அப்பா தான் முதல் இந்திய எதிர்த்து செத்துப்போனார், எனக்கு இந்த பதவியை கொடுங்கிறாரு. மூணாவது, இறந்து போன மரியாதைக்குரிய முரசொலி மாறனுடைய அன்பு மகன் தயாநிதி மாறன், அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு, 3 வேட்புமனு பரிசீலனை இருக்கு, கடைசியில் தயாநிதி மாறனுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்படுது, பரவாயில்லை, ஏன்னா தயாநிதி மாறனை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முரசொலி மாறனை பார்க்க விரும்புகிறேன், மாநில சுயாட்சியுடைய வேந்தன், மிக அற்புதமான மனிதர், அந்த தயாநிதி மாறன் வேட்புமனுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு, தன் பேரனை வேட்பாளர் அறிவிக்கப் போகிறார், யார்? கலைஞர் கருணாநிதி. இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள், நாட்டினரே சென் தமிழுக்கு தீமை வந்த பண்ணும் இந்த தேகம் இருந்து லாபம் உண்டோ என்று சொன்னிய கருணாநிதி பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு, எதற்கு தயாநிதி மாறனுக்கு இந்த பதவியை கொடுத்தீர் என்று கேட்டபோது கலைஞர் கருணாநிதி சொன்ன பதில் என்ன தெரியுமா? திருவள்ளுவன் மேடையிலிருந்து பேசுகிறேன், எம் அண்ணன் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்திருக்கிறீர்கள், ஐயா ஸ்டாலின் வந்து திறந்திருக்கிறார், உங்கள் தலைவர்களின் உங்கள் மனச்சாட்சியும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், கலைஞர் கருணாநிதி சொன்ன பதில், என் பேரன் தயாநிதி மாறனுக்கு நன்றாக இந்தி பேச எழுத படிக்க தெரியும், அதற்காக இந்த பதவியை கொடுத்தேன் என்று நாங்கள் அப்போ முடிவு செஞ்சோம், இது எங்க ஆட்சி, இது எங்க நாடு.